விஷவசியமோபமே கதாசித் கேசவே பக்தி பக்தேர்வா சமாகமாக இந்த சம்சாரம் என்பது ரொம்ப கொடிய ஒரு காடாகவும் ஆழமான ஒரு கடல் போலவும் சித்தரிக்கப்படுகிறது கடலிலே ஒருவன் விழுந்தான் என்றால் தானாக நீந்தி வெளியே வருவதென்பது மிகவும் கடினமானது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டால் எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை அறிவது கூட நம்மால் இயலாது எது கிழக்கு மேற்குன்னு கூட தெரியாமல் போய்விடும் அதை போலத்தான் சம்சாரத்திலும் நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று திசை தெரியாமல் தவிக்கிறோம் தான் சம்சாரத்தை ஒரு காடு என்று சொல்லுவார்கள் அதே போல சம்சாரத்திலிருந்து வெளியே வர வேண்டும் பிறப்பு இறப்பு என்கிற சுடலிலிருந்து வெளியேற வேண்டும் பகவானோடு சேர்ந்து ஆனந்தப்பட என்றால் அதுவும் நம் கையில் மட்டும் இல்லை ஒரு படகை யாராவது எடுத்து வந்து நம்மை ஏற்றி தானே நம்மை கரைக்கு எடுத்து செல்ல முடியும் அதே போல சம்சாரத்தை தாண்டுவதற்கும் பகவானை சரணம் புக வேண்டும் அவனை சரணம் புகுந்தால்தான் இந்த மாயை இந்த பிரகிருதி மண்டலத்தை நாம் தாண்ட முடியும் மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே என்று கண்ணன் கீதையிலே கூறுகிறார் இந்த பிரகிருதி சம்சாரம் என்பது அவராலே ஏற்படுத்தப்பட்டது அப்போ அதிலிருந்து வெளிவேடுவதற்கும் அவர்தானே உதவ வேண்டும் வேடிக்கையாக சொல்வார்கள் ஒரு தூக்கணான் குருவி அந்த குருவி கட்டுற கூட்டை கூட மனிதனால் பிரிக்க முடியாது அப்போ சர்வேஸ்வரன் சர்வசக்தியான பரமாத்மா அவர் ஏற்படுத்தினு இந்த சம்சாரத்தையா பிரித்து கொண்டு நாம் வெளியே சென்று விட முடியும் அப்ப சம்சாரம் இவ்வளவு கொடியதே இதுல எந்த நல்லதுமே கிடையாதான்னு பார்த்தால் ரெண்டே ரெண்டு அழகான பழங்கள் மட்டும் இதில் உண்டா சம்சாரத்தையே ஒரு விஷ செடியாக மரமாக நாம் கொண்டோம் என்றால் அந்த விஷச்செடியிலும் கூட ரெண்டு இனிமையான அமுதம் போன்ற பழங்கள் பழுக்குமா முதல் பழம் கதாச்சித்து கேசவே பக்தி பகவான் இடத்துல பக்தி தோன்றுகிறதே அது மட்டும் என்ன வேறு உலகத்திலா பிறக்கிறது இந்த சம்சாரத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போதேதான் எத்தனையோ பேருக்கு பகவத் அனுகிரகத்தாலே பக்தி ஏற்படுகிறது அப்ப அந்த பக்தி சம்சாரத்தின் நடுவில் உண்டானாலும் ஒரு இனிமையான பழம்தான் அதே போல மற்றொரு பழமும் உண்டு இன்னொன்னு சொல்ல போனால் முதல் பழத்தை விட இன்னும் இனிமையான ஒரு பழம் தத் பக்தைர்வா சமாகமாக பகவானுடைய பக்தர்களோடு ஆஸ்திகர்களோடு மத்த அன்பர்களோடு ஒரு சேர்க்கை ஏற்படுகிறது சத் சங்கம்னு சொல்றோமே அப்படிப்பட்ட சத்துகளோடு நமக்கு ஏற்படக்கூடிய சேர்க்கை தான் நம்மை உண்மையிலேயே வாழ்க்கையில் உயர்த்தும் பகவானை கூட நம்மளால சந்தித்து விட முடியாது யாரோ சிலர் ரிஷிகளுக்கு பாக்கியசாலிகளுக்கு பகவான் காட்சி அளிப்பார் ஆனா அவர்களுக்கும் கூட நேரடியாக பகவான் எதையுமே உபதேசிப்பது கிடையாது எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் துருவன் பகவானை காண வேண்டும்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ அதற்கு தியானம் செய்தார் பகவான் காட்சி கொடுத்தார் அப்ப நமக்கு என்ன தோணும் பகவானுக்கும் துருவனுக்கும் நேரடியான தொடர்பு இவரும் யாரையும் இடையில் இடாமல் நேரே பகவானை பார்த்து தவம் செய்தார் கடவுளும் நேரே வந்து அவருக்கு அனுகிரகித்தார் என்று நமக்கு தோன்றும் ஆனா அதுவும் உண்மை கிடையாது துருவன் தவம் செய்வதற்கு தொடங்குவதற்கு முன்னாலேயே நாரதரிடத்தில் தான் உபதேசங்களை பெறுகிறார் அப்போ ஒரு ஆச்சாரியனை நடுவில் வைத்துக் கொண்டுதான் பகவான் ஒரு ஜீவாத்மாவை ஏற்றுக்கொள்ளுகிறார் நாமும் ஆச்சாரியன் மூலமாகத்தான் பணிய வேண்டும் நேரடியாக சென்றால் அதுல ஒரு உறுதி கிடையாது நான் அவரை காலில் போய் விழும்போது அவர் காலால் என்ன மிதிப்பாரா இல்ல ஏற்று அணைத்துக் கொள்வாரா சொல்ல முடியாது ஆனால் கூற சிபாரிசுக்கு என்னையும் அவரையும் சேர்த்து வைப்பதற்கு ஒரு ஆச்சாரியன் இருந்தால் கண்டிப்பாக பகவான் முடியும் அதற்காகத்தான் சத்சங்கள் பக்தர்களோடு சேருவது என்பது பக்தர்களோடு சேர்ந்திருந்தால் நமக்கு அறிவு பெருகிக்கொண்டே போகும் அவர்களோடு பேச பேச நம்மோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள பக்தி வளர்ந்து கொண்டே போகும் நாம் ஏதாவது நடத்தையில் தவறாக போனோம்னா கொஞ்சம் பாதையிலிருந்து பிறண்டு சென்றோம் என்றால் அத அப்பப்ப தட்டி தட்டி சரி செய்வதற்கும் அவர்களுடைய ஒரு உதவி இருக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் அதனாலத்தான் பக்தர்களோடு சேர்க்கை ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிவிப்பார்கள் இதை எங்கே காணலாம்னால் ப்ரிது என்கிற அரசனுடைய கதையை பார்த்தோமே அந்த அரசன் நல்ல செங்கோலாட்சி புரிந்து மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொண்டிருந்தார் அவருக்கு பகவான் நாராயணன் தானே வந்து உபதேசங்களை செய்தார் எப்படி அகங்காரத்தை ஒழிக்க வேண்டும் மவகாரத்தை ஒழிக்க வேண்டும் பக்தியோடு பகவானை தொழ வேண்டும் இதையெல்லாம் செய்தால் அடையலாம் எல்லாத்தையும் தானே வந்து விஷ்ணுவே உபதேசித்தார் ஆனால் அவர் புறப்பட்டு போன பிறகு மற்றொருத்தர் அந்த பிரிதுவை சந்திப்பதற்கு வருகிறார்கள் சுகர் பாகவதத்தில் தெரிவிக்கிறார் ஜனேஷு பிரகிருண்துவேவம் பிரிதும் பிரிது பிரிதுல விக்கிரமபக் மக்களுக்கெல்லாம் பல உபதேசங்களை பார்த்தான்னு பார்த்தோமே அவன் செய்த உபதேசங்களை கேட்டு மக்களும் மகிழ்ந்து அவர்கள் அனைவரும் ஆனந்தப்படும் போது நாலு ரிஷிகள் மேலுலகத்திலிருந்து இறங்கி வந்தார்களாம் சூரிய வர்ஷசகா சூரியனை போன்ற ஒளி பொருந்தியவர்கள் பிரம்மாவினுடைய மானசபுத்திரர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் நாலு பேர் இருக்காளே இந்த நாலு பேரும் தாங்கள் இறங்கி வந்து பிருத்துவினுடைய அரண்மனைக்கு வந்தார்கள் அவனுக்கு பேர் ஆனந்தம் பொதுவா நம்முடைய வீட்டுக்கு யாரானு வந்தானால் கதவை தறக்கும்போதே போதே மூஞ்சிய சுழித்து கொண்டு தரக்க கூடாது ஆனந்தமா வந்தாரே ஒரு அதிதி வந்தார்னால் கடவுளே நம்முடைய வீட்டுக்கு வந்ததாக விருந்தாளியை நாம் வரவேற்க வேண்டுமா யாராவது ஒரு விருந்தாளி நம்முடைய வீட்டுக்கு வந்து ஆனால் நம்ம சோறு போடாமல் அவனை திருப்பி அனுப்பினோன்னால் அதிதிகி எஸ்ய பக்னாசகா கிரகாத் பிரதிநிவர்த்ததேன்னு சாஸ்திரம் சொல்றது ஒரு விருந்தாளி வந்து சோறு கிடைக்குமான ஆசையோடு வரும்போது ஒண்ணு கிடையாது போன்னு சொல்லி கதவை அடைத்தோம்னால் அவன் புரட்டு திரும்பி போவானோ இல்லையோ அவன் மட்டும் செல்லவில்லை நீ பண்ண புண்ணியங்கள் அனைத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு செல்லுகிறான்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது அப்போ விருந்தோம்பல் ரொம்பவே முக்கியம் அதிலும் பெரிய ஒரு பக்தன் வைஷ்ணவன் ஒருவன் நம்முடைய வீட்டுக்கு வந்தார்னால் அதை எப்படி நாம கொண்டாட வேண்டும் அப்படி சனகர் முதலானவர் நால்வர்களும் வந்தவுடனே பிரிதுவுக்கு பேரானந்தம் வரவரைத்து பூர்ணகும்பம் கொடுத்து ஆசனத்தில் அமர்த்தி கால்களை எல்லாம் கழுவி அவர்களுக்கு என்ன உணவு வேண்டுமோ அனைத்தையும் பழங்கள் காய்களை எல்லாம் சமர்ப்பித்து அதுக்கு மேல எவ்வளவு பாக்யசாலினான்னு பிருது கூறுகிறார் அதனா அப்படி தே தன்யாக சாதவோ கிரகமேதினா எத் கிரகாக ஹியர்க வாரியாம்பு திருண பூமீஸ்வராவராக என்ன தெரிவிக்கிறார் ரெண்டு பேரை பற்றி இந்த இடத்துல ப்ரித் சொல்ற ஒத்தர் ரொம்ப செல்வந்தன் இன்னொத்தர் மிகவும் ஏழை தரித்திரன் ஆனால் அந்த ரெண்டு பேரில் ஒரு வேறுபாடு இருக்கான் அதனா அப்பி ஏ தன்யாக அதனன் செல்வமே அற்றவனாக ஒருவன் இருந்தாலும் ரொம்ப பாக்யசாலியாக அவன் இருக்கலாமா எப்படி என்றால் எத் கிருகாக ஹி அருக வர்ய அம்பு திருண பூமீஸ்வராவராக எவனுடைய வீடு எவனுடைய செல்வம் எவனுடைய தேகம் எவனுடைய ஆத்மா நல்ல பக்தர்களுக்கு பூஜை செய்வதற்கு பயன்படுகிறதோ அவன்தான் பாக்யசாலியா நாலு விஷயம் சொல்ற பாருங்க அம்பு அப்படின்னா தண்ணீர் திருணம் அப்படின்னா அவனுடைய புல்லு வீட்டில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் பூமி அவனுடைய நிலம் ஈஸ்வராக அந்த முதலாளி அவனுடைய அவராக மனைவி மக்கள் சுற்றத்தார் அனைவரும் இந்த ஐந்து பேருமே ஒரு பக்தனுக்கு தொண்டு செய்வதற்கு முயன்றார்கள் என்றால் அந்த யமான போல ஒரு பாக்கியசாலியே கிடையாது அவங்ககிட்ட செல்வம் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் ஆனா அவன்தான் பாக்யசாலி இன்னொரு பக்கம் நிறைய செல்வம் இருந்தாலும் யாருக்கும் உதவாதவன் யாரையுமே சத்காரம் செய்யாதவன் ஒருவன் இருந்தால் அவனை போல தாழ்ந்தவனும் கிடையாதுங்கிறார் வியாழாலய த்ருமாவைதே அபி அரிக்த அகில சம்பதா எத் தீர்த்த பாதிய பாத்தீர்த்த விவர்ஜிதாக எவனுடைய வீடு பக்தர்களுடைய கால் தூசி படாததோ பக்தர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தமே உண்ணாதவன் எடுத்துக்கொள்ளாதவன் கொள்ளாதவன் எவனோ அவனுடைய வீடு எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலும் அது என்ன தெரியுமா பாம்புகள் குடியிருக்கக்கூடிய புத்தூர் தெரிவிக்கிற வியாழம் வியாழம்னா பாம்பு வியாழாலயம் அது மனிதர்கள் வாழும் இடமே கிடையாது பிராணிகள் பாம்புகள் வாழக்கூடிய இடம் ஏன்னா அவன் தன்னை பத்தி தவிர எதையுமே யோசிக்கவில்லையோ இல்லையோ அப்ப மக்கள் விருந்தாளிகளை அவன் சத்கரிக்கிறானோ பக்தர்களை வீட்டில் வைத்து அவர்களுக்கு ஆதித்யம் பண்ணும் பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறதோ அவன் உண்மையான புண்ணியசாலி எவன் செல்வம் இருந்தும் அதை சுயநலத்தோடு எனக்கு என் குடும்பத்துக்கென்றே பார்த்து கொண்டு யாருக்கும் பயன்படுத்தவில்லையோ அவனை விட தௌர்பாகியசாலி கிடையாது இப்போ நாம் பாக்யசாலி ஏன்னா நீங்கள் நாலு பேரும் பெரிய ரிஷிகள் என்னுடைய மாளிகைக்கு வந்திருக்கிறீர்கள் அதனால் நானே தன்யனாக நினைக்கிறேன் என்று சொல்லி பிரிது காலிலே விழுந்தார் அந்த இடத்துல சுகர் தெரிவிக்கிறார் சங்கம கலு சாதுனாம் உபயேஷாம் சம்மதா சம்பாஷண சர்வேஷாம் விதனோதிஷம் இந்த ஒரு சூழ்நிலை இருக்கே ரெண்டு பெரியவர்கள் கொள்ளுகிறார்கள் ரெண்டு சான்றோர்கள் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் இந்த பக்கம் சனகர் முதலான நாலு உயர்ந்த ரிஷிகள் இந்த பக்கம் பிரிது போன்ற ஒரு பெரிய அர நல்ல அரசன் அதே சமயத்திலே ஆத்ம ஜானமுடையவன் ஞானியாக இருப்பவன் இவா ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் இல்லையோ அப்படிப்பட்ட சங்கமாக சாதுனாம் சம்மத இப்படிப்பட்ட சேர்க்கைகளைத்தான் மக்கள் பெரிதும் விரும்புவார்களாம் அவர்கள் என்னென்ன பேசுவார்களோ அந்த பேச்சு உலகத்துக்கே நன்மை அளிக்குமா ஆண்டாள் திருப்பாவை பாடினாளே திருப்பாவையிலே ஆறாவது பாசுரம் ஏழாவது பாசுரம் ரெண்டு பாசுரத்திலும் விடிந்ததற்கு அடையாளம் உண்டுன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள் ரெண்டு அடையாளங்களை சொன்ன ஆறாம் பாட்டு புள்ளும் சிலம்பினஹான் என்று ஆரம்பிக்கிறதோ இல்லையோ பக்ஷிகள் எல்லாம் சத்தம் போடுகின்றன அதனால் விடிந்து விட்டது என்று ஆறாவது பாசுரத்தில் சொன்னான் ஏழாவது பாசுரத்தில் கீசு கீசன் நெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ என்று ஆண்டாள் கூறுகிறாள் ஆனைச்சாத்தன் பரத்வாஜ பக்ஷிகள் எல்லாம் ஒன்னு கொன்னு நன்னா பேசிக்கிறதே கீச்சு கீச்சு கீச்சுன்னு நன்னா பேசிக்கிறதே அந்த சத்தம் உனக்கு கேட்கவில்லையா இது விடிந்ததற்கு அடையாளம் என்று ஆண்டாள் கூறுகிறாள் அப்ப ஆறாவது பாட்டிலே பட்சி எழுந்து கத்துகிறது ஏழாவது பாட்டிலே பக்சிகள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டிருக்கின்றனன்னு கொண்டிருக்கின்றன ரெண்டு சொன்னாரோ இல்லையோ ரெண்டும் என்னதுன்னால் ஒன்னு பகவானுடைய உபதேசம் ரெண்டாவது ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பண்ற உபதேசம் புள்ளும் சிலம்பினு சொன்னா பக்ஷி பேசுறதுன்னு அர்த்தம் அப்ப கேட்டுக்கிறது யாரும்னு சொல்லியோ ரெண்டு பேர் சேர்ந்து பேசுறது அந்த இடத்துல கிடையாது ஒன் வே கம்யூனிகேஷன் சொல்றோமே அது வெறும் உபதேசம் ஆனா ஆச்சாரியனும் சிஷ்யனும் இல்ல ரெண்டு பெரியவர்கள் சேர்ந்து பேசினார்கள்னால் அது கலந்து பேசின பேச்சரவம் இப்ப கண்ணனும் தான் அர்ஜுனனும் சேர்ந்து பேசி கொண்டார்கள் பகவத்கீதையே அப்பதானே கிடைச்சது அர்ஜுனன் சந்தேகமே ஏற்படாமல் இந்த யுத்தத்தை பண்ணணுமா வேண்டாமாங்கிற கலக்கமே இல்லாமல் இல்ல கலக்கம் இருந்தாலும் கண்ணனிடத்துல கேட்காமல் போயிருந்தால் நமக்கு கீதையே கிடைக்காது அதே போல மைத்ரையர் பராசர இடத்துல கேள்வியே கேட்கவில்லைனால் நமக்கு விஷ்ணு புராணமே கிடைத்திருக்காது பரீட்சித்து சுகாசர இடத்துல கேட்கவில்லை என்றால் பாகவதமே கிடைத்திருக்காது அப்ப பெரியவர்கள் சேர்ந்து பேசினார்கள் என்றால் அது அவர்களுக்கு மட்டும் நன்மை அல்ல அங்கு இருப்பவர்கள் பிற்காலத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல சொல்லியும் ஒரு நாரதர் வால்மீகி ரெண்டு பேரும் பேசினார் உலகத்திலேயே குணசாலி யார் என்று வால்மீகி கேட்டார் ராமன் தான் குணசாலின்னு நாரதர் சொல்லிவிட்டார் முடிஞ்சு போச்சா அதோட கதை முடிஞ்சு போச்சானால் அப்பதானே எழுதவே தொடங்குகிறார் வால்மீகி அந்த உரையாடல் இல்லாவிட்டால் ராமாயணம் கிடையாது ஒரு உரையாடல் இல்லாவிட்டால் பகவத்கீதை கிடையாது அதைப் போல இப்ப இவா ரெண்டு பேரும் பேசிக்க போறா பிருது என்கிற அரசனும் சனத்குமாரர் முதலான நால்வரும் பேசிக்கொள்ள போகிறார்கள் இந்த பேச்சில நமக்கு என்ன நல்லது கிடைக்கிறதுன்னு பார்ப்போம் சனத்குமாரர் சொல்ல போவது இந்த உலகத்திலிருந்து முக்தி அடைவதற்கு ஒரே ஒரு மந்திரம் தான் ஃபார்முலா ஃபார்முலான்னு சொல்கிறாரு முக்திக்கான ஃபார்முலா என்ன முக்திக்கு மந்திரம் என்னென்னால் சாஸ்திரேஷு ஈயானேவ சுனிஷிதோன் ரிணாம் க்ஷேமசிய சத்ரக்கு விமர்சேஷு ஹேது அசங்க ஆத்ம ஆத்மனி திருடாரதி பிரம்மணி நிர்குணேச்ச ஒரே மந்திரம்தான் ப்ரிசுவே வேற ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஆத்மாவை தவிர்ந்த ஜீவாத்மா பரமாத்மாவை தவிர்ந்த உலகப் பொருள்கள் எதிலுமே ஆசை வைக்காதே பகவானுடைய திருவடிகளில் முழுவதுமான பக்தியை வை இது ரெண்டையும் செய்தா என்றால் உலகத்தை கடந்து விடலாம் விட ஒரு ஆத்மாவுக்கு ஹிதம் நன்மை அளிப்பது இருக்க முடியாது உலக விஷயங்களில் பற்றை விட்டுவிடு வீடுமின் முத்தமும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானடை வீடு செய்மினேன்னு நம்மாழ்வார் பாடினார் உலகப் பற்றுகள் சங்கம் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ

நம்மாழ்வார் அளவுக்கு பக்தி இருக்கானா நம்ம கிட்ட கிடையாது அவரை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கு சேவிக்கான கைங்கரியம் பண்ணணும்னு தோன்றது ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் அவரையே நினைத்து கொண்டு போக்குற அளவுக்கு எனக்கு இன்னும் பக்தி வரல அந்த நிலைக்கு போக முடியுமா அதுக்கு என்ன வழின்னு பிரிசு கேட்கிறான் அதற்கு அழகான சில வழிகளை இந்த இடத்திலே சனகாதிகள் கூறுகிறார்கள் ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிடுறேன் ஒவ்வொன்னும் என்னென்ன சொல்லுகிறார் அதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்தலாம்னு பார்க்கலாம் சா ஸ்ரத்தையா பகவத் தர்மச்சரியா ஜிசையா ஆத்மிக ஆத்தியாத்மிகோக நிஷ்டையா யோகேஸ்வரோ பாசனையாச்ச நித்தியம் புண்ணியா புண்ணியாச்ச ஒரு ஆறு ஏழு விஷயங்களை சொல்லுகிறார் ஸ்ரத்தையா முதலிலே ஈடுபாடு இருக்க வேண்டும் நீ செய்யக்கூடிய பூஜைகள் ஆராதனைகள் என்னமோ கடனேன்னு பண்ணக்கூடாது கார்த்தால களம்புறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷமா இருந்தாலும் பொருந்தி மனசால பகவானுக்கு ஆராதனை பண்ணோம்னால் அது போரும் பகவான் ஒன்றரை மணி நேரம் தான் திருவாராதன பண்ணணும் சொல்லல பண்ணும் போது ஸ்ரத்தையோடு பண்ண வேண்டும் செய்தாலும் இது பகவானுடைய ஆனந்தத்துக்காக இருக்கணும் அவர் இதனால சந்தோஷப்படணுங்கிற எண்ணத்தோடு பாவத்தோடு செய்ய வேண்டும் பகவத் பகவதையா அந்த ஸ்ரத்தையோடு பகவானுக்கான கைங்கரியங்கள் பூஜைகளை செய்ய வேண்டும் அது தர்மம் அதைச் செய்வது ஜிக்யாசையா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும் ஆங்காங்கு எங்கெல்லாம் சத்சங்க நடக்கிறதோ உபன்யாசங்கள் நடக்கிறதோ போய் கேட்டு இடத்துல கேட்டுண்டால் அது நமக்கு இப்போ புரியறதோ புரியலையோ முழுக்க தரித்து கொள்ள முடிகிறதோ முடியவில்லையோ கவலை கிடையாது எவ்வளவு நின்றுதோ அந்த அளவுக்கு ஆழமாக உள்ள பதிச்சுக்கணும் அதை யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும் அது புரிஞ்சு எடுத்துன்னா அடுத்தது மறுபடியும் உபதேசத்துக்கு போகணும் கேட்கணும் அதை பதிச்சுக்கணும் திரும்ப உபதேசம் இப்படி கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க வேண்டும் ஜிஜ்யாசையா ஆத்தியாத்மிக யோக அடுத்து தெரிவித்தார் ஆச்சாரியன் சொன்னார் கேட்டுட்டே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாத ஆச்சாரியன் சொன்னது நீ ஆலோசனை செய்ய வேண்டும்னு தெரிவிக்கிறார் அப்படியா சுவாமி ஆன்மீகத்துல கேள்வி எல்லாம் கேட்கலாமா சொன்னதை அப்படியே ஏத்துட்டு போனோம் அதுக்கு மேல கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு அப்பா அம்மா சொன்னாள் என்னால் அது நமக்கு பதில் தெரியாததுனால நாம கேட்காத சொல்லிட்டு இருக்கோம் ரிஷிகள் எல்லா பதிலையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் விசாரம் பண்ணணும் மீமாம்சா மீமாம்சான்னு சொல்றோமே கர்ம மீமாசா பிரம்ம மீமாம்சான்னு ரெண்டு இருக்கு எல்லாமே விசாரம்தான் வேதம் ஒண்ணு சொலித்ததுனால் அது எப்படி சொல்லலாம் இது தப்பு இல்லையா இதுக்கு எப்படி இப்படி பொருள் வரும் அத்தனை கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள் அத்தனை கேள்விகளுக்கும் பதில்களும் கொடுக்கப்பட்டுள்ளன அதான் ஆத்தியாத்மிக யோக நிஷ்டயாங்கிற ஆச்சாரியன் சொன்னதை அப்படியே நீ கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ள வேண்டாம் விசாரம் செய்து ஆலோசனை செய்து சரியான முடிவு செய்துவிட்டு நீ ஏற்றுக்கொள்ளலாம் ஆத்தியாத்மிக யோகனிஷ்டையா யோகேஸ்வர உபாசனையா தினமும் சில காலமாவது தியானம் செய்ய வேண்டும் நம்மளால பத்து மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட முடியாது பதினைந்து நிமிஷம் ஆரம்பிப்போமே பகவானுடைய திறமையணையை மனசுல வச்சு அவர் எப்படி இருப்பார் என்னென்ன ஆபரணங்கள் என்ன வஸ்திரங்கள் எப்படி கை வச்சுருக்கார் கொஞ்ச நாள் தியானிப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு அரை மணி நேரம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மணி நேரம் போக போக ரொம்ப ஆனந்தமாக எளிமையாக ஆகிவிடும் அப்படிப்பட்ட உபாசனையாச்ச நித்தியம் புண்ணியஸ்ரவ கதையா புண்ணியாச்ச பகவான் புண்ணியஸ்ரவாக பகவானுக்கு பேர் அப்படின்னா அவரை பற்றி கேட்டாலே அது புண்ணியமா நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடையாது நாம் பண்ணுறதெல்லாம் யாரான்னு கேட்டால் பாபம் தான் வரும் பண்ணுற நமக்கும் பாபம் அதை கேட்டுக்கொண்டவனுக்கும் பாபம் ஆனால் பகவான் அவர் பண்ணது எதுவுமே பாபம் கிடையாது அவர் வெண்ண திருடுவார் ஆனா அவர் திருடினாரு நாம பாகவதத்தை படிச்சோம்னா புண்ணியம் கிடைச்சிடும் அவர் என்னென்னமோ ஏமாத்துவார் பலரோட தானும் ராசக்கிரீட பண்ணுவார் ஆனால் அதை நாம படிச்சோம்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்ப அவர் உத்தம கீர்த்தி உத்தம சிரவன் தெரிவிப்பார்கள் அவனுடைய சேஷ்டிதங்கள் பிறப்பு நடத்தை இதெல்லாத்தையும் நாம கேட்டாலே நமக்கு புண்ணியம் வருதோ இல்லையோ அப்படிப்பட்ட கதைகள் அமுதம் போன்ற கதைகள் தவம் கதாமிர்தம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம்னு தெரிவிப்பார்கள் பகவானுடைய கதைகளுக்கு ரெண்டு பயன் உண்டு ஒண்ணு பாபங்களை போக்கி கொடுக்கும் ரெண்டாவது கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கும் இல்லையோ அந்த கதைகளை தொடர்ந்து கேட்டா என்றால் அது உனக்கு பக்தியை வளர்க்கும்னு சொன்னார் மேல அர்த்த இந்திரியாராம சங்கோஷ்டி அதிருஷ்ணையா ரெண்டு பேர் கோஷ்டியில சேரவே சேராதுன்னு சொல்றார் அர்த்தம் இந்திரியாராமம் அர்த்தம்னா செல்வங்கள் இருக்கும் இல்லையோ நிறைய பணங்காசு சம்பாதிக்கணும் அதுவே குறி இந்த உலகத்துல நன்னா வாழ்வதே குறி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நன்னா இருக்கணும் நிறைய அனுபவிக்கணும் சுகபோகங்கள் அனுபவிப்பதே குறின்னு யார் இருக்கிறார்களோ அந்த கோஷ்டியோடு சேரவே சேராதே அடுத்து இந்திரியாராமம் புலன்களால நன்னா சாமி கண்ணை எதுக்கு கொடுத்துருக்க அழகான வஸ்துக்கள் எல்லாம் பாக்கிறதுக்கு தானே காது எதுக்கு இருக்கு எல்லா இசையும் கேட்கறதுக்கு தானே இசை எல்லாமே ஒண்ணுதானே என்ன பகவானை பத்தி பாடுற இசைதான் நல்லது கொடுக்குற இசை மற்ற எதோ இசையை கேட்டால் ஆனந்தமா காதுக்கு இருக்கும் ஆத்மாவுக்கு எந்த நல்லதும் பண்ணாது அப்ப உலக ஈடுபாடோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு நீ பழகாதே வைத்திருஷ்ணியம் பழகாதேன்னா சுவாமி நான் அலுவலத்துக்கு போறேனே அவள் அங்கு இருக்காளே எப்படி இருக்கிறதுனால அவளோட நாமும் சேர்ந்து பழகி அவர்களை போல் ஆகிவிட வேண்டாம் எந்த அளவு வேணுமோ அலுவலத்துல பழகித்தான் ஆகணும் அதுக்கு மேல என்னுடைய முன்னேற்றம் இவர்களால் அல்ல சத்துக்களாலே ஆஸ்திகர்களாலே அவர்களோடு பழக்கம் முக்கியம் இவர்களோடு பழக்கம் தவிர்க்க முடியாதுன்னு வச்சுக்கணும் இதுவே நமக்கு ஆனந்தம் வச்சுட்டோம்னா அவளோடு ஒருவராக ஆகிவிடுவோம் அர்த்தேந்திரியார சகோஷ்டி அதிருஷ்ணயாச்ச அடுத்து தெரிவித்தார் அந்த கோஷ்டியில இருக்கிறவா என்னென்னல்லாம் பயன்படுத்துறாளோ அந்த பொருளை எல்லாம் தவிர்த்துருன்னு யாருக்கு உலக இன்பத்துல ஆசை இருக்கோ அவாளோட சேராது அவா எந்தெந்த பொருள் எல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் தவிர்த்துரு இது ரொம்ப ஒரு அழகான வழி சாமி எனக்கு எதெல்லாம் நல்லது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் நல்லதுன்னு நாம முடிவெடுக்கணும்னா ஒண்ணு கட்டப்பட வேண்டாம் ராவணன் எதெல்லாம் ஆசைப்பட்டானோ அதெல்லாம் விட்டுடணும் கம்சன் இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டானோ விட்டுடணும் ரொம்ப சுலபமா பயிரிடலாமோ இல்லையோ அப்ப யார் தீயவர்களோ அவர்கள் ஆசைப்பட்ட பொருள்களை கண்டறிந்து அதுல இருக்கிற தாழ்ச்சியை புரிந்து கொண்டு அதிலிருந்து விலக வேண்டும் அபரிகிரகேனச்ச விவிக்துச்சியா பரிதோஷ ஆத்மன் வினாஹரேர் குண பீயூஷபானு விவிக்த சேவை தனிமையை நாட வேண்டும்னு தெரிவித்த எப்பவுமே ஒருத்தன் தியானம் பண்ணோம்னா ரொம்ப கூட்டம் எரிச்ச ஒரு கடை தெருவுக்கு நடுவில் போய் அமர்ந்து கொண்டு நான் தியானம் பண்ண பாரு நான் எவ்வளவு பெரிய யோகி தெரியுமா சுத்தி என்ன நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் பண்ணாது நான் தியானம் பண்ணுவேன்னு கூட்டி நாம போய் அமர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தி என்னென்ன யார் நடக்கிறா யார் போறா என்ன தொலைபேசியில பேசுறா யார் யாரை வெய்யறா இதுதான் நம்ம கண்ணில் படும் காதலு கேட்கும் தியானம் பண்ணவே முடியாது அப்ப தியானத்தை செய்ய வேண்டும் என்றால் தனிமையை நாட வேண்டும் விவிக்த தேச சேவித்துவம் ஜன ஜனசம்சதியு கண்ணன் கீதையிலும் இதை தேவைக்கிற நீ தியானம் பண்ணும் போது மட்டுமாவது ஒரு தனிமையோடு இரு அங்க யாரையும் அழைச்சுன்னு போகாத நல்லவாளா கூட இருக்கலாம் பக்தர்களோடு சேர வேண்டும் எப்போ நாமசங்கீர்த்தனை பண்ண போறேன் பஜனை பண்ண போறேன் தொண்டு பண்ண போறேங்கிறச்சே ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தியானம் பண்ணும் போது பக்தர்களோடு சேர்ந்து பண்றேன்னு பண்ண முடியாது தியானத்தை தனித்தனியா தானே பண்ணி ஆகணும் அதற்காக ருச்சியா பரிதோஷ ஆத்மன் வினாஹரேர் குண பீயூஷபான திருப்தியே அடையக்கூடாதாம் எப்போன்னால் பகவானுடைய நாமங்கிற அமுதத்தைப் பருகாத போது திருப்தியே அடையக்கூடாதான் நன்னா சாட்டட்டிய சுவாமி பசியே இல்லைன்னு சொல்லக்கூடாது அன்றெனக்கிவை பட்டினி நாளேன்னு பெரியாழ்வார் தெரிவித்தார் உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கலையா அதனால எனக்கு பசின்னு ஒன்றும் கிடையாது அன்னைக்கு தான் நான் பட்டினியே கிடைக்கல நமோ நாராயணாவென்று நாளும் ஓவா நாள் என்னைக்கு நான் நமோ நாராயணான்னு சொல்லாமல் விட்டுட்டேனோ அன்னைக்கு தான் எனக்கு பட்டினி நாள்னு ஆழ்வார் தெரிவிக்கிறேன் அப்போ பகவானுடைய கதைகளை கேட்டு அவனை பற்றி நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிற அமுதம் இருக்கு அதை என்றைக்கு பருகவில்லையோ அதை எதுவரை பருகவில்லையோ அது வரைக்கும் திருப்தியே அடையக்கூடாதாம் அது அடைந்தால்தான் திருப்தின்னு இருக்க வேண்டும் அஹிம்சையா பாரமஹம்சிய சர்யா ஸ்மிருத்தியா முகுந்தாச்சரித் ஆக்ரசீதுனா முதல்ல சொன்னார் அஹிம்சையா எந்த ஜீவராசிகளுக்கும் துன்புறுத்தவே கூடாது என்ன பார்த்து ஒருத்தர் பயப்படுற நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா ஐயோன்னு ஒருத்தர் பயப்பட்டார்னா நான் ஏதோ வாழ்க்கையில தப்பு பண்றேன்னு அர்த்தம் என்னை பார்த்த உடனே எல்லாருக்கும் மனசுல ஒரு பிரசாதம் ஆனந்தம் வரணும் இவர் வந்தார்னா நமக்கு நல்லது நடக்கும் என்கிற ஒரு எண்ணம் வரணுமே தவிர நம்மளை பார்த்து ஒரு ஜீவராசி பயப்படுறதுனால் அப்ப பக்தன்னு சொல்லவே முடியாது பக்தியில முன்னேறவே முடியாது அஹிம்சையா பாரமஹம்சிய சரியையா பாரமஹம்சியம்னா சந்நியாசிகளுடைய நடத்தை உலக விஷயங்களில் பற்றற்று இருக்கிறார்களோ இல்லையோ அந்த புத்தி வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஸ்மிருத்தியா தொடர்ந்து பகவானை பத்தி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சுவாமி இப்பதானே தியானம்னு சொன்னார் அப்ப ஸ்மிருதி என்னன்னால் தியானம் என்பது மற்ற விஷயங்களை நிறுத்திவிட்டு செயல்களை நிறுத்திவிட்டு ஒரு இடத்துல அமர்ந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் மெடிடேஷன்னு சொல்றோமே அதுதான் தியானம் என்பது இப்போ ஸ்மிருதின்னு சொல்கிறது நாம் உலகத்து காரியத்தை நிறுத்திட முடியாது இல்லையோ பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும் வண்டி ஓட்டித்தான் ஆகணும் ஏதோ வேலை செஞ்சு தான் ஆகணும் செய்யும்போது மனசால் பகவானை நினச்சுட்டே பண்ணலாமோ இல்லையோ அது தியானம் இன்னும் வேண்டாம் உலக விஷயங்களே விட்டுடுங்க பூத்தொடுக்கிறோம் பூ தொடுக்கும் போது தியானம் பண்ண முடியாது ஆனால் ஸ்மரணம் பண்ணலாம் அவனை நினைச்சிண்டே பூ தொடுக்கலாம் ஆனா தியானம் மண்ணினே பூத்து கொடுத்தா எப்படி அடுத்த புஷ்பத்தை சேர்க்க முடியும் தியானம்னு சொன்னா மத்த புலன்கள் எல்லாம் அடங்கி இருக்க வேண்டும் அப்படி இல்லாம ஸ்மிருதி என்பது உலக விஷயங்களில் செய்து கொண்டிருக்கும் போதே பகவானை நினைப்பது ஸ்மிருத்தியா முகுந்தாச்சரித் அக்ரசீதுனா பகவானுடைய சேஷ்டி தங்களை நினைத்து நினைத்து பார்த்து அதனால உறுதி கொள்ள வேண்டும் கஜேந்திரனை ரட்சித்தார் பிரகலாதனை ரட்சித்தார் என்னையும் ரட்சிப்பார்னு உறுதி இருக்க வேண்டும் யமைகி அகாமைஹி நியமைச்சாப்பியா நிரீகையா துவந்த திதிக்ஷயாச்ச வாழ்க்கையில சுகதுக்கம் வெற்றி தோல்வி வெப்பம் குளிர்ச்சி இதை போல என்னென்ன ரெட்டைகள் வருதோ இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு உயர்ந்த இலக்குக்காக போறோம்னா போர்ச்சே முள்ளு குத்து எடுத்து ஆனால் நானுமே யாத்திரையே போமாட்டேன்னு நின்னுட்டோம்னா யாத்திரை போறது உயர்ந்த பையனுக்கு நடுவுல மெத்து மெத்துன்னு யாரானு கம்பளியும் விரிக்கலாம் சில இடத்துல முள்ளும் குத்தலாம் ரெண்டையும் பொறுத்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு கம்பளி கடைச்சிதேன்னு சுகமும் படக்கூடாது நாளைக்கு முள்ளு யாத்திரையும் கைவிடக்கூடாது உயர்ந்த இலக்குக்காக நாம் பிரயாணிக்க வேண்டும் ஹரேர் முகுகு பரகரண பூர குணாபிதானேன விஜிரும்பமானையா நம்முடைய காதுக்கு நன்னா ஆபரணம் அணிந்து கொள்ளணுமா புரியா சுவாமி இப்பவே கடைக்கு போயிடுவோம் போய் சுவர்ணத்துல வாங்கி போட்டுறேன்னா சுவர்ணாபரம் அல்ல கண்ணனுடைய திருநாபங்கள்ங்கிற ஆபரணம் எப்போதும் காதல் இருக்கணுமாம் வாயில எப்போதுமே ஆபரணம் இருக்கணுமாம் பகவன் நாமங்களையே கேட்டுக்கொண்டு அதையே கீர்த்தனம் செய்து கொண்டு ஒருவன் இருந்தான் என்றால் நிர்குணே இப்படி உலகப் தன்னடையே பற்று விட்டு போகும் பகவானிடத்தில் பக்தி நன்றாக வளர்ந்துவிடும் பிரிவே நீ இதைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும் நல்ல அரசனாக இருக்கிறாய் ஆனா இன்னும் நீ பக்தியை வளர்த்து கொண்டு மக்களும் சந்தோஷப்பட வேண்டும் நீயும் உன்னுடைய ஆன்மீக பாதையில் வளர்ந்து ஆட்சியும் நன்னா பண்ணி மோக்ஷத்தையும் அடைய வேண்டும் என்று சனகாதிகள் வந்து பிரிதுவுக்கு உபதேசிக்க அவனும் அதை கடைபிடித்து தானும் நற்கதை அடைந்தான் அவனுடைய ஆட்சி காலத்திலே மக்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள் என்று பிரிதுவினுடைய சரித்திரத்தை சொல்லி பாகவத புராணத்திலே முடிக்கிறார் பல பகுதிகளில் பல விஷயங்களை பார்த்துருக்கோம் ஒரு சரித்திரத்தில் எத்தனை புரிதல்கள் பாருங்க இதையெல்லாம் சொல்லக்கூடியதான் புராணம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் சுவாமின்னால் அந்த ஆத்ம குணங்களை வளர்த்துக்கணும் கீழே பார்த்தோமே நம்முடைய பண்புகளை கொண்டு தான் நாம் பகவானை சந்தோஷப்படுத்த முடியும் நான் பெருசாக யாகம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மாலை வாங்கி சாத்தினேன்னால் அவருக்கு லட்ச ரூபாய்க்கு மாலை வாங்கி சாத்திரத்துக்கு இருப்பா நான் ஒரு கோடிக்கு பண்ணேன்னால் அவர்கிட்ட பல்லாயிரம் கோடி இருக்குது உலகமே அவருது அப்போ அதனால் அவரை நான் சந்தோஷப்படுத்தவே முடியாது ஆனால் ஒரு இடத்துல உண்மை பேசினேன் கருணையோடு இருந்தேன் மக்களுக்கு உதவி என்னால் அது பகவானுக்கு திருப்தி ஏற்படுத்தும் இல்லையோ அதற்காகத்தான் இந்த எல்லாம் புராணங்கள் கூறுகின்றன நாமும் இதை தெரிந்து கற்று அதை நடைமுறைப்படுத்தி பகவானுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம் प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रयच्छ